அதனுடைய அடிப்படை சேவைகள் வந்து பணம் கொடுத்து உதவுறது. ஏன்னு சொன்னால் அந்த காலகட்டத்தில் வந்து சுப்ளோடுவான்னுவாங்க, வட்டிக்கு 10 வெள்ளின்னா 22 வெள்ளி வட்டி, அதான் சுப்ளோடுவான். ஏன்னா அப்போது அந்த மாதிரியான இருந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வட்டி கொடுத்து சின்ன சம்பளக்காரன், நம்மளாம் இனத்தாரில் உள்ள சின்ன சம்பளக்காரன் வாங்கி கடனை வாங்கிக்கிட்டு அப்புறம் அதுக்கும் பிற்பாடு அவனும் ஆளை வச்சு அடி உத கொடுப்பானும். ஸோ இந்த இந்த பிரச்சனைலாம் தீர்வு காண்றதுக்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்பு அமைக்கப்பட்டு உதவி செய்ய ஆரம்பித்தாங்க. செஸ்கோவும் அந்த இதுதான் செய்துக்கிட்டு இருந்தது. 1980 முதியோர் இல்லத்துக்கு ஒரு சேவை, ஒரு தேவை ஒன்று ஏற்பட்டது. வளர்ச்சி அடையா நிலையில் நாட்டுக்காக, நாட்டுடைய நலனுக்காக, நாட்டுடைய பொருளாதாரத்துக்காக, குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக வேண்டி அரும்பாடுபட்டு வேலை செய்த சம்பள குறைவானவர்கள் அதிகமாக இருந்தாங்க. அவங்கள வச்சு பராமரிக்கக்கூடிய அளவுக்கு வருவாய் இல்லாத குடும்பங்கள் எத்தனையோ இருந்தது. அத்தனை பேரையுமே அவங்க வச்சு முடியல அப்படின்ற பொழுது அவங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு போனாங்கன்னு சொன்னால் முடியறவங்க வீட்டில் வச்சுக்குவாங்க, முடியாதவங்க என்ன செய்வாங்க. அல்லது அந்த காலகட்டத்துலேயும் பிள்ளைங்க வேலைக்கு போயிட்டுனா யார் அவங்கள வச்சு பார்த்துக்கிறது? அதனால் இவங்களை கொண்டுட்டு வந்து அரை நேரத்தை ஒரு நாளைக்கு நாலு காலையில் விட்டுட்டு சாயங்காலம் அழைச்சிட்டு போகிற மாதிரி ஏற்பாடு செஞ்சால் அவங்களும் நாலு காசு கூட சம்பாதிக்க முடியும். மனசில் கனம் இல்லாத வேலைக்கு தாராளமாக போயிட்டு வரலாம் அப்படின்றதெல்லாம் நாங்கள் சிறு தூக்கி பார்த்து இந்த எந்த வகையில் இது பொதுவாக கீழே உள்ள பொதுமக்களுக்கு சம்பள வருவாய் குறைவானவர்களுக்கு எந்த வகையில் எங்களால் உதவ முடியும், எந்த வகையில் எங்களால் சேவையாற்ற முடியும் என்ற அடிப்படையில் ஆரம்பித்தது தான் இது. இறைவன் எனக்கு ஒரு வரப்பிரசாதம் ஒன்று கொடுத்தது வந்து என்னுடைய தகப்பனை படுத்த படுக்கையில் படுக்க வச்சுது. அந்த மாதிரி படுத்த பிறகு அதை என்னை உணர வைக்கிறான். உணர வச்சதும் இல்லாத இந்த மாதிரி முதியோர், இந்த மாதிரி வயதானவர் இப்படி இருக்கும் பொழுது தாய் தகப்பனை நம்ம எப்படி வச்சு பார்த்துக்கிறோமோ இதே போல் மற்றவர்களையும் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒன்று உருவானது. அப்படி இருக்கும் பொழுது இந்த முதியோர் இல்லைலாம் வச்சு பார்க்கும் பொழுது நான் ஆலயத்து வேலைக்கு தேர்வு செஞ்சு அமர்த்தும் போது அவங்களிடத்துல சொல்லிடுவேன், உங்களுடைய தாய் தகப்பன் நோய்வாய்ப்பட்டு இருந்தால் அவங்களை நீங்கள் எப்படி பார்த்துக்குவீங்க, அதே போல் தான் நீங்கள் இங்கே உள்ளவங்களை பார்த்துக்கணும். நாங்கள் எப்பொழுதுமே மற்றவங்களோட கையை எதிர்பார்த்து இருக்கக்கூடாது, நமக்குன்னு சொந்தத்தில் ஏதாவது வருவாய் இருந்தால் தான் நம்மளால் எதையும் செயல்பட முடியுன்றதுக்காக வேண்டி இந்த வருவாயில் ஏதாவது நம்மளால் உதவ முடியுமா அந்த அமைப்புக்கும் கீழே இருந்து அதை செய்யலாம். இது வந்து ஒரு சப்போர்ட்டிங் இண்டஸ்ட்ரி மாதிரி. இன்னொரு பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடியத்துக்கு ஒரு அமைப்பு ஒன்று வச்சுருக்கோம், என்ரிச்மெண்ட் சென்டர் ஒன்று வச்சுருக்கோம். அதை மற்ற அது பிள்ளைங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்கு 4 சைல்ட் கேர் வச்சுருக்கோம். சிறுவர்களுக்கு 4 சைல்ட் கேர் இருக்குது. ஒரு என்ஹான்ஸ் என்ரிச்மெண்ட் சென்டர் ஒன்று வச்சுருக்குறோம். ஸ்பெஷல் ட்ரைனிங் யாருக்காவது வேணால் கொடுக்குற மாதிரி. இதெல்லாம் வருவாய், இதில் இருக்கக்கூடிய வருவாய்கள் எதுவும் இருந்ததுன்னு சொன்னால் எங்களால் செய்ய முடிஞ்சதுன்னா அது நாளைக்கு அந்த முதியோர்களுக்கு தான் வருவாங்க.